இன்று சட்டப்பேரவையில் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்மளுடைய முதலமைச்சர் எழுதி கொடுத்த இதை கவர்னர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. இதனால் டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் அதே மாதிரி பிஜி டிஆர்பி தேர்வு எழுதி போகிறவர்களும் இனிமேல் நீங்கள் தமிழ் வழியில் படித்திருந்தால் உங்களுக்கே இனி ஆசிரியர் பணிகளில் முன்னுரிமை. கவர்னர் புரோஹித் பன்வாரிலால் உறுதி. தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் உறுதிபட உரைத்தார். கவர்னர் புரோஹித் தனது உரையில் குறிப்பிட்ட, அதாவது யாதும் உரை யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வரிகளுக்கு ஏற்ப, உயிர்ப்புள்ள தமிழ் சமூகத்தில் இணைந்திட இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மக்களை இவ்வரசு வரவேற்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படுவதை இந்த அரசு உறுதி செய்யும். இந்த நோக்கத்திற்கு மாறாக கடந்த காலங்களில் பிறப்பிக்கப்பட்ட ஆணைகளை மாற்றியமைக்கவும் ரத்து செய்யவும் தேவையான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் இந்த அரசு வலியுறுத்தும். சமூக நீதியின் லட்சியங்களை பாதுகாத்திடவும், சமூக மற்றும் கல்வி ரீதியான பின்தங்கிய பிரிவினரின் முன்னேற்றத்தை பாதுகாத்திடவும் இந்த அரசு எப்போதும் பாடுபடும். 100 ஆண்டுகளை கடந்து நிற்கும் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டுக் கொள்கை காலத்தை வென்று சமூக நீதியை உறுதி செய்துள்ளது. இந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டில் வழங்கப்படும் 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து பாதுகாக்கப்படும். ஒன்றிய அரசின் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் சமூக பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடைந்தவர்களை நிர்ணயிப்பதற்கான வருமான அளவுகோல்களை நீக்கவும், அவை நீக்கப்படும் வரையில் தற்போதைய வருமான வரம்பினை 8 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தவும் இந்த அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தும். வெவ்வேறு சமூகங்களின் பின்தங்கிய நிலையை நிர்மாணிப்பதில் மத்திய அரசின் அதிகாரம் எவ்வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் இந்த அரசு உறுதி செய்யும். அரசு பணிகளில் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான நிரப்பப்படாத காலியிடங்கள் சிறப்பு பணி நியமனங்கள் மூலம் நிரப்பப்படும். பழங்குடியினர் சான்றிதழ்களை வழங்கும் செயல்முறை எளிமைப்படுத்தப்பட்டு விரைவுபடுத்தப்படும். இதை போன்ற பல்வேறு நல்ல செய்திகளை இன்று கவர்னர் வழங்கியுள்ளார். எனவே பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ் வழி, அதே போல அரசு பள்ளிகளில் படித்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற, தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் மிக விரைவில் நல்ல பணி வாய்ப்பு கிடைக்க போகிறது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நண்பா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.